ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பசியாக இருந்தார்கள் மக்கள், சோர்ந்து போயிருந்தார்கள். அப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து விழுவார்கள் என்று அவர்கள் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், குழந்தைகளும் பெண்களும் நீங்களாக 5000 பேருக்கு மேல் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுகச் செய்து கொடுத்த அந்த நிகழ்ச்சியை மீண்டும் இன்றைக்கு நினைத்து பார்க்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஒரு வார்த்தை, ஆண்டவர் அந்த உணவை நன்றி செலுத்தி கொடுத்தாராம். சாதம் பரிமாறுகின்ற போது அன்போடு, பாசத்தோடு, நம்பிக்கையோடு சிலுவை அடையாளம் வரைந்து பரிமாறுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆண்டவரிடமிருந்துதான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டோம். அவர்தான் இந்த உணவின் வழியாக நலம் அளிக்க வேண்டும், சக்தி அளிக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள். இந்த புதுமை நிகழ்ந்த பிறகு மீண்டுமாக அக்கறையோடு ஆண்டவரை தேடுகிறார்கள். ஏனென்றால் அவ்வளவு அருமையாக நிறைவாக அவர்களுக்கு உணவு கிடைத்ததே, திபேரியாவிலிருந்து படகுகள் வந்து சேர்ந்தவுடனே அப்படகுகளில் ஏறி ஆண்டவர் வழக்கமாக தங்கியிருக்கிற கப்பர்னாவுக்கு போகின்றார்கள். கடற்கரையில் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கே வந்தீர் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் எதற்காக அவர்கள் தேடி வந்தார்கள் என்பதை அறிவார். ஆண்டவரின் பார்வையில் மறைவாயிருப்பது எதுவுமே கிடையாது. நீ என்ன பேசுகிறாய், என்ன செய்கிறாய் என்பதை மட்டும் ஆண்டவர் பார்ப்பதில்லை. நீ என்ன பேசுகிறாய், எதற்காக பேசுகிறாய் என்பதை மட்டுமல்ல, நீ என்ன நினைக்கிறாய், எதற்காக நினைத்தாய், எதற்காக பேசினாய், எதற்காக செய்தாய் என்பது அத்தனையும் ஆண்டவருக்கு தெளிவாக உள்ளது. அதைத்தான் அன்றைக்கு அந்த மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்குகிறார். அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவரிடமிருந்து நாம் எதையுமே மறைக்க முடியாது என்பதை இன்றைக்கு தெரிந்து கொள்வோம். நாம் செய்வது மட்டும் முக்கியமல்ல, எதற்காக செய்கிறோம் என்பதும் ஆண்டவர் பார்வையிலே முக்கியமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. தொடர்ந்து ஆண்டவர் சொன்னார், அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். உடலுக்கு உணவு தேவைதான். உணவு இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாதுதான். பவுலடியார் கூட தெசலோனிக்கிற்கு எழுதிய 2 திருமுகத்தில் 3 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொன்னார், சோம்பி திரியும் உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து விலகி நில்லுங்கள், உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று சொன்னார். இந்த உலகத்தில் உயிர் வாழ நம்முடைய அன்றாட உணவுக்காக உழைக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு விதத்தில் கடின உழைப்பை போற்றுகின்ற நம் ஆண்டவர் இன்னொரு பக்கம் எது முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றும் அழைப்பு விடுக்கிறார். இந்த உணவை தாண்டி, பொருட்களை தாண்டி, பணத்தை தாண்டி, நிலபுலன்களை தாண்டி இன்னும் அதிகமாக ஆறுதல் அளிக்கக்கூடிய, நிம்மதி தரக்கூடியது ஆண்டவரை பற்றிய அறிவு, அவர் மீது கொண்டிருக்கிற பற்று என்பதை ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். கல்லை அப்பமாக மாற்றச் சொன்ன சாத்தானிடம் அன்றைக்கே ஆண்டவர் சொன்னார், மனிதன் உயிர் வாழ்வது அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளின் வாய் நின்று வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறான் என்று. இன்றைக்கு வாழ்வு கிடைப்பது கடவுளுடைய வார்த்தையால், அவர் மீது நாம் கொள்கின்ற நம்பிக்கையால் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. தற்காலிகமாக இந்த உணவு அளிக்கின்ற உயிருக்கு அர்த்தம் இல்லை, நிரந்தரமாக உயிர் அளிப்பது ஆண்டவருடைய வார்த்தை, அவர் மீது நாம் கொள்கின்ற நம்பிக்கை என்பதை நாம் மறக்கவே கூடாது. அவர்களுடைய பதில், எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாயிருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் என்ன செய்து இந்த நிலை வாழ்வை பெறலாம், நாங்கள் என்ன செய்து உண்மையான நிம்மதியை பெறலாம் என்று கேட்கின்ற மக்களுக்கு ஆண்டவருடைய பதில், கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல். என்னை நம்பினால் உங்களுக்கு நிம்மதி இருக்கும், என்னை நம்பினால் உங்களுக்கு நலம் கிடைக்கும். ஆண்டவரை நம்புவது என்பதற்கு என்ன பொருள் தெரியுமா? Giving Jesus control of every area of our life. நம் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும், எல்லா மூலை முடுக்கிலும் ஆண்டவருக்கு அதிகாரத்தை அளிப்பது, அவரை நம்புவது என்றால் அவருடைய விருப்பத்திற்கு பணிவது,
நம்முடைய விருப்பங்கள், திட்டங்கள், நம்முடைய நிறை குறைகள் அத்தனையும் அவரிடம் ஒப்படைப்பது, அவர் நம்மை வழிநடத்த விட்டு விடுவது. மோமெண்ட் பை மோமெண்ட் ஒபீடியன்ஸ், ஒவ்வொரு மணித்துளியும் அவருக்கு கீழ்ப்படிவது, அவரை நம்பி அவருக்கு பணிந்து நிலையான ஒரு உறவில் ஈடுபடுவது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்மில் பல பேர் நிம்மதியை இழந்துவிட்டோம். நிம்மதியை இழந்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு சொல்ல வேண்டியது, ஆண்டவரே உம்மை நம்புகிறேன், என் வாழ்க்கை முழுவதையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னுடைய திட்டங்கள் விருப்பங்கள் அத்தனையையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன், என்னை வழிநடத்தும் ஆண்டவரே என்று நாம் கெஞ்சி கேட்பதுதான் பிரியமானவர்களே. அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கை கொண்ட ஸ்தேவானை உற்று பார்க்கிறோம். அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் அவர் இருந்தாராம். அருள் என்றால் பியூட்டி, ரிதம், எலகன்ஸ், லவ்லினஸ் எல்லாம் நிறைந்ததுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அருள். தொடக்கத்தில் அவர் நியமிக்கப்பட்டது கிரேக்க விதவைகளுக்கு உணவு பரிமாறத்தான். அதை தாண்டி ஆண்டவர் அவர் வழியாக பல்வேறு அற்புதங்களை செய்திருக்கிறார், நோயாளிகளை குணப்படுத்தியிருக்கிறார். தொடர்ந்து அவரை பற்றி கேள்விப்படுகிறோம். அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க யாராலும் முடியவில்லை. பேச்சு திறமையை ஆண்டவர் அளித்தார், ஞானத்தை அவருக்கு அளித்தார். அநியாயமாக அவர் மீது குற்றச்சாட்டு, மோசேக்கு எதிராக பேசினாராம், கடவுளுக்கு எதிராக பேசினாராம், புனித தலத்தை நாசரேத்து இயேசு அழித்து விடுவார் என்று சொன்னாராம் என்றெல்லாம். தலைமை சங்கத்தில் அமர்ந்திருந்த அனைவரும் அவரை உற்று பார்க்கிறார்கள். ஆனால் அவருடைய முகம் வான தூதரின் முகம் போல ஒளி வீசியதாம். பாருங்கள், விடுதலை பயணம் 34:29-35 ஆண்டவரை கண்ட மோசேயின் முகம் எவ்வாறு பிரகாசித்தது என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. மத்தேயு 17, மார்க் 9, லூக்கா 9 ஆகிய அதிகாரங்களிலே ஆண்டவர் தாபோர் மலையிலே மறுரூபமானது, தோற்றம் மாறியது சித்தரிக்கப்படும் போது எவ்வாறு அவருடைய முகம் பிரகாசமாக ஒளி வீசியது என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதே போலத்தான் இன்றைக்கு ஸ்தேவானின் முகம் வானத்தூதரின் முகம் போல இருக்க கண்டனராம். பிரியமானவர்களே, நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் இப்படித்தான். எவ்வளவுதான் குற்றச்சாட்டுகள் எழுந்தாலும், துன்பங்கள் நிறைந்தாலும் அவர்களுடைய முகம் ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் என்பதை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன் திரு அவையின் அதிகாரிகளை வாட்டி வதைக்கும் 15 கொடிய நோய்களை பற்றி நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பேசும்போது மகிழ்ச்சி இல்லாமல் வருத்தமான முகத்தோடு பணிபுரிவதையும் குறிப்பிட்டார். ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார் என்ற உணர்வு இருக்கும்போது எல்லாரும் மகிழ்வோடு தான் இருக்க முடியும். பிரியமானவர்களே, நிலை வாழ்வுக்காக ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை நம்பினால்தான் நிலை வாழ்வு என்பதை புரிந்து கொள்வோம். அவர் நம் வாழ்க்கை முழுவதையும் ஊடுருவ நம்மையே அர்ப்பணிப்போம். ஸ்தேவானை போல அவரை பற்றி கொண்டிருப்போம். அருளால் நிறைவோம், வல்லமையால் நிறைவோம். ஆண்டவருக்காக பேச துணிவையும் ஞானத்தையும் பெறுவோம். நம்முடைய முகம் எந்நாளும் பிரகாசிக்கும். ஆண்டவருக்கு எதிரானவர்கள் யாருமே நம்மை வெற்றி கொள்ள முடியாது என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமேன்.